உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களுக்குமான அந்த அண்ணாத்த கொண்டாட்டம் அப்படிங்கிறத தரமாக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு துவக்கத்தை இப்போ சன் பிக்சர்ஸ் ஆரம்பித்து வச்சுட்டாங்க. வெற்றிகரமாக தான் சொல்லணும். சற்று முன்பு சன் பிக்சர்ஸ் போட்டிருக்கக்கூடிய ஒத்த ட்வீட்டை ஒட்டுமொத்த ஊடகமும் இப்போது அதிர ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். அண்ணாத்த தீபாவளிக்கு ரெடியா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் கேட்டுட்டு இந்த ஃபோட்டோவை வந்து இப்போது சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டில் மாதிரி தான் அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏன்னா சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான வேல் சூலம் இது எல்லாமே இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். பக்கா வில்லேஜ் ரூரல் மாஸ் என்டர்டெய்னர் அண்ணாத்த அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. இந்த ஒத்த ஸ்டில் மூலமாக தான் சொல்லணும். பார்க்கும்போதே அப்படி ஒரு கூஸ்பம்ஸ் வந்து ஏறுது. எப்போ வந்து அண்ணாத்த ஃபஸ்ட் லுக் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்போ இந்த ஒரு ஸ்டில்லை மட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த ஸ்டில்லை பார்த்ததுக்கு அப்புறமாவே நமக்கு ஒரு ஃபஸ்ட் லுக்கே பார்த்த ஒரு உணர்வு வந்து அந்த ஸ்டில் வந்து நமக்கு ஏற்படுத்துதுன்னு தான் சொல்லணும். மேலும் இந்த ஸ்டில்லை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுற்றி ஏராளமான ஆட்கள் எல்லாருமே வந்து நின்றுட்டுருக்காங்க, கையில் வந்து வேல் வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஒருவேளை அண்ணாத திரைப்படத்தினுடைய அந்த ஓப்பனிங் சாங் நடக்கக்கூடிய ஒரு பிளேஸ்மெண்ட்டை தான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டில்லாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வியுமே நமக்கு வந்து வரதான் செய்யுது. ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய லுக் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் வந்து ஒரு பேக்கில் தான் வந்து காமிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டாருடைய அந்த தலைமுடி அந்த மீசை இது எல்லாத்தையும் தான் காமிச்சிருக்காங்களே தவிர ஃபேஸை வந்து இதில் வந்து ரிவீல் பண்ணலை இந்த ஒரு ஸ்டில்லை பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு சின்ன ஏக்கம் வந்து நமக்கு இருக்குது. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாத ஒரு ரசிகர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டில்லை வந்து ரிலீஸ் பண்ணி இந்த ஸ்டில்லோடு சேர்த்து அண்ணாத்த தீபாவளிக்கு ரெடியா அப்படின்ட்டு கீழே வந்து அந்த டேட்டையுமே மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. 4/11/2021 இன் தியேட்டர்ஸ் அண்ணாத்த தீபாவளி அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸ் மிக தெளிவாக சொல்லியாச்சு. November 4, 2021 தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக அண்ணாத்த திரையரங்குகளுக்கு வருவது உறுதி அப்படிங்கிறத ஒரு 100% உத்தரவாதமாக சன் பிக்சர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதோட ரசிகர்களுக்கு என்ன வேணும் எதுவுமே தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் இனிமேல் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இருக்குது. ஆனால் அதற்கான விடையை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து இன்னும் சொல்லலை. இந்த ஒரு ஸ்டில்லை வந்து கொடுத்து நமக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் உண்ட ஒரு திருப்தியை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சன் பிக்சர்ஸ் தான் சொல்லணும். கண்டிப்பாக ரசிகர்கள் இப்போ சந்தோஷத்தினுடைய உச்சக்கட்டத்துக்கே போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ணாத்த தீபாவளி அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து மிகப்பெரிய அளவில் இப்போது ட்ரெண்டாக ஆரம்பித்தாச்சு. இனிமேல் அடுத்தடுத்த அப்டேட்ஸை சன் பிக்சர்ஸ் வெளியிட கொண்டாடி மகிழ வேண்டியது தான் ரசிகர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலை. அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம சந்தோஷமாக சொல்லிக்கலாம் அந்த வீடியோ வாயிலாக. மேலும் இந்த ஸ்டில்லை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கூஸ்பம்ஸ் வந்து ஏற்படுது எல்லாத்தையுமே கீழோட காம்பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. உடனடியே அந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த ஒரு சந்தோஷமான செய்தி எல்லோருக்குமே போய் சேரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு அந்த வீடியோ நிறைவு செய்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் அண்ணாத்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தரமான சம்பவம் இனிதே துவங்கியது. தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.